மாண்புமிகு இறைதெய்வம் புரட்சி தலை அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிவர் புயல் இரண்டு புயல்களால் ஏற்பட்டிருக்கிற சேதங்களை நேரடியாக பார்வையிட்டு மக்களிடத்திலே தேங்கி கிடக்கிற நீர் எங்கெங்கே வடிகால்கள் அமைக்கப்பட வேண்டும் இந்த சேத ஏற்பட்டிருக்கிற பகுதிகளில் பாரி விடுவதற்காக ஊரக தொழில்துறை அமைச்சர் நானும் நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நேரடியாக இந்த பகுதியை பார்வையிட்டிருக்கிறோம் இதிலே உலக வங்கியின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காக நிரந்தர தீர்வு காண்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோகிலம் உடைய பகுதியில் பல்வேறு பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற முறையில் இதற்காக நிதிகளை உலக வங்கியின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது அதுவரையிலும் இருக்கின்ற பகுதிகள் இன்னும் நீரிலே மழை பெய்கின்ற போது நீர்த்தேக்கங்கள் ஏற்படுகிறது என்பதை மனதில் வைத்துத்தான் முதல் கட்டமாக இந்த பகுதியில் வடிகால்கள் அமைப்பதற்கு 84 கோடி ரூபாயும் இரண்டாவது கட்டமாக 100 கோடி ரூபாய் நிதிகள் வழங்கி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்டமாக 284 கோடி ரூபாய் நிதிகளும் இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ இதற்கு தேவை இந்த அனைத்து பகுதியிலும் இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கிற நீரை கடலுக்கு எடுத்துச் செல்வதற்கு கோகுலம் அந்த கோவளம் அந்த பகுதிக்காக எடுத்துச் செல்வதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கோவளம் பகுதி என்பதுதான் ஒரு தாழ்வான பகுதி அந்த பகுதிக்கு இந்த பகுதியிலிருந்து கழிவுநீரை எடுத்துச் செல்வதற்காக மழைநீரை எடுத்துச் செல்வதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அரசர் காலத்தில் இருந்ததைப் போல குடி மராமத்து என்ற திட்டத்தின் அடிப்படையில் 7 ஏரிகள் இன்று தூர்வாரப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக நிலத்தடிகளை சேகரிப்பதும் வெள்ளம் வருகிற போது அதை தடுப்பதற்கும் ஏதுவாக அமைந்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பரங்கிமலை ஒன்றியத்திற்கு உட்பட்டிருக்கிற 7 ஊராட்சி மன்றங்களில் இதுபோன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேங்கி வாசல் மேடவாசல் மேடவாக்கம் நன்மங்கலம் அதுபோன்ற சித்தலப்பாக்கம் பெரும்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய அரசு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை சிறந்த முறையிலே இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் மக்கள் ஆங்காங்கே நாங்கள் வருகிற போது எங்களுடைய தேவைகளை படிப்படியாக நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நிரந்தரமாக தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கும் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர மக்கள் முழுமையாகவே இந்த அரசுடைய செயல்பாடுகளை நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பாராட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்டிருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளியில் மழைநீர் தேங்கியிருப்பதை நாங்கள் எல்லோரும் நேரடியாக பார்த்தோம் அங்கே இருந்து ஒரு கல்வெட்டுக்கள் உருவாகி அருகாமல் இருக்கிற அந்த ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டு வந்தால் அந்த பள்ளியிலே தண்ணீர் நிற்பது தவிர்க்கப்படும் என்ற முறையில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறையும் அதேபோல் பொதுப்பணித்துறையும் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது நன்மங்கலம் என்ற இடத்தில் அதை சுற்றுச்சுவர்கள் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது ஏரியில் அதற்கான நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது ஆகாய தாமரை நன்மங்கலம் அங்கே இருக்கிற வருகின்ற தண்ணீர் வருகின்ற போது சில இடங்களிலே ஆகாய தாமரை வளர்ந்திருக்கிறது அதை கழிவுநீர் வருவதை தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு அந்த பணிகளும் விரைந்து அதை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேடவாக்கம் ஊராட்சி மன்றத்தில் 1000 பேருக்கு இன்றைக்கு நிவாரணப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல நம்முடைய பல்வேறு பகுதிகளில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை
சரி செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் செம்பாக்கம் ஏரியிலே இருக்கின்ற அந்த மக்கள் 100 நாட்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நிவாரணப் பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது நிரந்தரமாக மக்கள் இருக்கின்ற மக்களுக்கு வெள்ளம் வருகிற போது இது போன்ற புயல் சீற்றங்கள் வருகிற போது நீரை அப்புறப்படுத்துவதற்கு கால்வாய்கள் சிறந்த முறையில் அமைப்பதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த பணிகள் இதுவரையிலும் வேகமாக விரைவாக நம்முடைய அரசு எடுத்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏறத்தாழ இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை அடிப்படையில் 84 கோடி ரூபாய் முதற்கட்டமாக பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது 100 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது 284 கோடி ரூபாய்க்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணுகின்ற போது மக்கள் நலன் காக்கிற அரசு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெறுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி முதலமைச்சர் தெளிவ விளக்கத்தை சொல்வார்களே தவிர எங்களிடத்தில் அந்த கேள்வி எப்படி சரியாக இருக்காது பள்ளிகளை திறக்கின்ற போது அதற்கான உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் பள்ளிகளை சுத்தம் செய்வது மாணவர் இருக்கைகளை தேவையான அரசு கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கையில் சரி செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிகளை திறப்பதை பற்றி மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளருடைய கருத்தறிந்து முதலமைச்சர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்வார் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல முதலிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் அனைத்திலும் தேவையான கழிப்பிட வசதிகள் இல்லாமல் சில கட்டிடங்கள் இருக்கிறது என்பது நீங்கள் அறிவீர்கள் சில இடங்களில் ஒரு இடங்களில் ஆனால் இப்போது கட்டப்படுகிற நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அனைத்து வசதிகளோடும் அங்கே கட்டடங்கள் அமைப்பதோடு மட்டுமல்ல கழிவறை வசதிகளும் நாம் கட்டுகிறோம் அதுவும் இதுபோன்ற ஊனமுற்றவர்கள் அதற்கேற்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுக்கேற்ப அந்த கழிவறைகள் கட்டப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறீர்கள் பிரத்யேகமாக ஆகவே அரசு தொலைநோக்கு சிந்தனையோடு மாற்றுத்திறனாளிகளை காக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு மாணவன் நம்முடைய பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர் மாற்றுத்திறனாளி என்ற முறையில் முதல் ஃப்ளோரில் இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு அத்தனை பணிகளும் நிறைவேற்றப்பட்டு அங்கேயே தனியாக அவருக்காக ஒரு கழிப்பறை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஏதோ ஒரு இடத்தில் இருப்பதை காட்டி சுட்டி காட்டுவது இந்த நேரத்தில் சரியான நேரமல்ல இதற்கு பள்ளிகள் திறந்ததற்கு பிறகுதான் நம்முடைய கல்வியாளர்கள் நம்முடைய இயக்குநர் பெருமக்கள் செயலர் எல்லோரும் கலந்து பேசியதற்கு பிறகு முதலமைச்சர் அவரிடத்திலே அந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை முதலமைச்சர் தான் இறுதி முடிவை மேற்கொள்வார்கள்